2024 ஆண்டு தைப்பூச திருவிழா நாட்டிலுள்ள அனைத்து முருகன் ஆலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பக்தர்களும் சமய நெறியை பின்பற்றி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வந்தனர். இந்த காலகட்டத்தில் ஆலயங்களின் உட்புறம் மற்றும் சுற்றுப்புறங்கள் தூய்மையாக இருப்பதை உறுதி செய்து கொள்வது பக்தர்களின் கடமையாகும். பத்துமலை திருத்தலத்தில் சுற்றுப்புற தூய்மை குறித்த கண்ணோட்டம் தொடர்ந்து இடம்பெறுகின்றது. தைப்பூச கொண்டாட்டத்திற்கு புகழ்பெற்று விளங்கும் முருகன் ஆலயங்களில் பத்துமலை திருத்தலத்திற்கு தனிச்சிறப்புண்டு. தைப்பூசத்தின் இரண்டாம் நாளான இன்றும் சில பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்துவதை காண முடிந்தது. இதற்கிடையில் திருத்தலத்தில் துப்புரவு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதிகமான இடங்களில் குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் ஆலயங்களின் ஒதுக்குப்புறங்கள், கால் கழுவும் பகுதிகள், பூச்செடிகள் ஆகியவற்றில் குப்பைகள் வீசப்பட்டிருப்பதை காண முடிந்தது. தன்னார்வலர்கள் பலர் முன்வந்து துப்புரவு பணிகளை மேற்கொண்டு வந்தாலும் பொறுப்பற்ற சில தரப்பினரின் நடவடிக்கையினால் ஆலய வளாகத்தை பார்க்கும்போது வேதனையாக இருப்பதாக சிலர் பர்ணாமாவிடம் தெரிவித்தனர். தைப்பூசம் நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த இடத்துல உள்ள சுத்தம் தான் கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் சுத்தத்தை நம்ம ஆளுங்க இன்னும் கொஞ்சம் கன்சர்ன் பண்ணி அதை வந்து இன்னும் எப்படி பார்த்துக்கலான்றத யோசிக்கலாம். இந்த படியிலலாம் வந்து ஒரு குப்பை பை அரேஞ்ச் பண்ணி வச்சா அந்த மாடுங்கள்லாம் அங்கே கீழே போகிறதால அந்த குப்பை பையில போடலாம். மற்றபடி இங்கே சுத்தம் தான் கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்கு. எல்லா இடத்துலையும் சப்பாத்தி சிலிப்பர் எல்லாம் கண்ட மாதிரி கிடக்கு, பார்க்க கொஞ்சம் அருவறுப்பாக தான் இருக்கு. முறையோட செய்யறதுக்கு அவங்க யோசனை பண்ணுறதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை அங்கே போடணும் இங்கே போடணும் தெரியாமல் மூளைக்கு மேலே போட்டு போயிடுறாங்க, தேடிக்கிட்டு கிடக்குறாங்க, இடம் தெரியலன்னா அங்கே அங்கே போட்டு போயிடுறாங்க. ஆனால் அது நல்ல பழக்கம் இல்லை. தைப்பூசம்னா குப்பை வந்து பிளாஸ்டிக்லாம் போடக்கூடாது, அந்த தகவல் மையத்தில் கூட நிறைய சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஜனங்க வந்து ஒரு சிலர் நல்லா பண்ணுறாங்க, சில வந்து அதை எடுத்துக்க மாட்டுறாங்க. அந்த குப்பைனால வந்து டஸ்ட்டுனால வியாதிகள் வருது, அதனால வந்து காலரா அதெல்லாம் வரது சான்ஸ் இருக்குது. அதை தயவுசெய்து குப்பை வந்து பேஸ்கெட்டில் போடணும். குப்பைகளை குப்பை தொட்டியில் வீசுவதற்கு ஆலய நிர்வாகம் வசதிகள் செய்து கொடுத்திருந்தும் கண்ட இடங்களில் குப்பைகள் நிரம்பி கிடப்பதற்கு மக்களின் அலட்சிய போக்கே காரணம் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது. இது வந்து மேனேஜ்மெண்ட் மேலே தப்பு இல்லை, மேனேஜ்மெண்ட்னு தூங்கு சாப்பா வச்சுருக்காங்க. இது சொந்த இண்டிவிஜுவல், அவங்களுக்கு தெரியும் எங்கே போய் போடுன்னு. சொந்தமாக அங்கங்கே வச்சா யார் மேலே தப்பு? மேனேஜ்மெண்ட் தப்பு இல்லை, அவங்கவுங்க டிசிப்ளின் தான் வேணும். அவங்களோட எண்ணம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரி இடத்துல குப்பை தொம்பை கொடுத்தோம், குப்பை போடுறது இடம் கொடுத்தோம், ஆனால் அவங்க செய்கிறதில்லை. போகும்போது அப்படியே தூக்கி போட்டு போயிடுறது. இதை வந்து மக்களுக்கு என்ன சொல்லணும்னா, நம்ம தான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நம்ம டெம்பிள். ஸோ குப்பையை நீங்கள் சொந்த எடுக்கிற குப்பையை நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் போடுற குப்பையை நீங்களே கட்டி குப்பையில் போட்டுற வேண்டியதான். கூட்டத்தில் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. முடிஞ்ச அளவுக்கு மக்கள் அவங்க பால் கூட கொண்டுட்டு வர பூத்துற பாக்ஸை அவங்களே எடுத்துகிட்டு போனால் தான் குப்பை குறையும். அதை விட்டுட்டு போகிறதுனால யார் அந்த கூட்டத்தில் என்ன செய்ய முடியாது. அவங்கவுங்க கொண்டுட்டு வர்ற ஜாமாவை அவங்கவுங்க பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் குப்பை குறையும். இந்த குப்பைனால கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணலாம், நல்ல குப்பையில அவங்களே கிளீன் பண்ணலாம். தைப்பூசம் பால் குடம் காவடியெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோன்னே நம்மளே கிளீன் பண்ணலாம். ஸோ மக்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணலாம் குப்பை பற்றி. சம்பந்தப்பட்ட பக்தர்களே தங்களது குப்பைகளை அப்புறப்படுத்தினால் நிலைமை சற்று சீரடைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அவர்கள் கூறினர். சமய நெறியுடன் தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டது. இதற்கிடையில் திருத்தலங்களின் தூய்மையும் மக்களின் சுகாதாரமும் கவனிக்கப்பட வேண்டும். அதிகமான தன்னார்வலர்கள் முன்வந்து துப்புரவு பணிகளில் ஈடுபட்டாலும் கண்ட இடங்களில் குப்பைகளை காண முடிகின்றது. எனவே மக்களின் நலன் கருதி தூய்மையையும் சுகாதாரத்தையும் பேணுவோம். பர்ணாமா தமிழ் செய்திகளுக்காக நான் பவித்ரா சுப்பிரமணியம்.